வணக்கம். புதுக்காலத்தின் 32வது வாரத்தின் கடைசி நாளாகிய நவம்பர் 13 சனிக்கிழமையில் இருக்கிறோம். ஒரு சிலர் ஓய்வெடுத்து வீட்டிலே தங்கியிருக்கலாம், ஒரு சிலர் இன்று அரநாள் வேலை செய்யலாம், ஒரு சிலர் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலாம், ஒரு சிலர் வெள்ளம் வந்த தண்ணீரை அகற்றி வீட்டையும் வீதியையும் சுத்தப்படுத்த விரைந்து கொண்டிருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சங்கீதம் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். 105வது திருப்பாடல். சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாதிரி அருவறுப்பான ஒரு திருப்பாடலாக இருக்கும். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவற்றை அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஒருத்தர் வந்து காலையில எந்திரிச்சு காஃபி போட முடியல, சுத்தி தண்ணியா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது போட்ல ஒருத்தர் பால் பாக்கெட்டை மேல தூக்கி போடுறாரு. அதான் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல். வீட்டில் முதியோர் ஒருவர் இந்த வெள்ளப்பெருக்கில் உயிர் விடுகிறார். அந்த உயிர் விட்டவரை படகில் ஏற்றி அவருக்கு தகுந்த இறுதி மரியாதை செய்கின்றார்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல் இதுவே. வீட்டில் உணவு பண்டமெல்லாம் தீந்து போச்சு, உணவு பொட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் இதுவே. நாமளும் வியத்தகு செயல்களை செய்வோம். ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, ஏரிகளுக்குள்ள நுழையக்கூடாது, ஆறுகளுக்குள்ள நுழையக்கூடாது, கடல் ஓரமா நுழையக்கூடாது. இப்படி நுழைஞ்சா அதுக்கு கோபம் வரும். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டிக்கிடும். அவர்களது நாட்டின் தலைப்பேர்கள் அனைத்தையும் தாக்கினார், அவர்களது ஆண்மையின் முதற்பேர்கள் அனைத்தையும் வீழ்த்தினார். அவர் இஸ்ராயலை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார். அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பாடல் வந்து அந்த இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமையாக இருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்த ஆண்டவரை புகழ்கிறார்கள், தண்ணீர் கொடுத்த ஆண்டவரை புகழ்கிறார்கள், வியத்தகு செய்த ஆண்டவரை புகழ்கிறார்கள். அந்த எகிப்து நாட்டினரை அவர்கள் அந்த அந்த 10 வாதையின் மூலம் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரை புகழ்கிறார்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் இதுவே. ஆகையினால மனம் தளர்ந்து போகாதே சகோதரனே சகோதரியே. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் வியத்தகு செயல்களை செய்வார். வீட்டை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து கொண்டதா? ஆண்டவர் உனக்கு இன்று வியத்தகு செயல்களை செய்வார். 3 நாட்களாக 4 நாட்களாக மின்சாரம் உன் வீட்டில் ஒளிரவில்லையா? ஆண்டவர் இன்று வியத்தகு செயல்களை செய்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சனிக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வசனம் லூக்காஸ்னர் செய்தி 18வது அதிகாரம் 1-8 வரைக்கு. அதில்
மனம் தளராமல் இறைவனிடம் மன்றாட ஒரு ஓமை சொல்கிறார். மனம் தளரவே கூடாது. இழப்பு வந்தாவே நாம் மனம் தளர விட்டு, மனம் மட்டும் தளரல, கடவுளையே விட்டு விட்டுருக்கோம். இந்த மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருக்கு. இது ஒரு நகரில் ஒருவர் நடுவர் நீதிபதி இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அதாவது 10 கட்டளையில முதல்ல உள்ள 4 கட்டளைகளையும் ஓகே, அது கடவுளுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய கட்டளைகளை அதையும் மதிப்பதில்லை. மீதி 6 கட்டளைகள் மக்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்டளை, அதையும் மதிக்கவில்லை. கடவுளுக்கும் அவர் மக்களுக்கும் ஒரு மரியாதையை கொடுக்க கூடாத இந்த சட்டத்தில் இருக்கிறவங்க, சட்ட நூல்களை படித்தவர்கள், சட்டத்தில் பட்டம் பெற்றவர்கள், சட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், சட்டத்தை வைத்து இந்த ஏழை கைம்பெண்களை உறிஞ்செடுக்கிறதுல தான் அந்த காலத்துல இவர் வந்து ரோமையர்களாலோ அல்லது இஸ்ராயல் மக்களாலோ நியமிக்கப்பட்ட ஒரு நடுவராக இருந்திருக்கலாம். அந்த காலத்திலே நீதி தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். யோசுவா காலம் முடிந்த பிறகு நீதி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்ராயல் மக்களில். அவர்கள் வந்து இந்த மாதிரி நடுவராக இருந்து வேலை செய்கிறவர்கள், போர் புரியக்கூடியவர்கள். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் அவர்களை விடுதலை செய்வதற்காக போர் புரியக்கூடிய போர் வீரர்கள் அந்த நீதி தலைவர்கள். ஆனா இந்த நீதி தலைவர்கள், இந்த நடுவர்கள் கைம்பெண்ட இருக்கிற சொத்தையும் எப்படி வழக்காடி பிடுங்கிக் கொள்வது என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள். அவர் அந்த நடுவரிடம் போய் என்னை எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஓகே, நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்யவில்லை. இன்னைக்குள்ள நீதி மாதிரிதான், வாய்தா 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 வாய்தா. ஒரு சின்ன இடம், அதை ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாம் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்த காலி பண்ணிட்டு பண்றதுக்கு எத்தனை வாய்தா எத்தனை வாய்தா, முடியலை, முடியாது. காசு போனதான் மிச்சம், முடியாது. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால், இந்த தொல்லை கொடுத்து கொண்டிருப்பது சும்மா எனக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவருக்கு நான் நீதி வழங்குவேன், இல்லை என்றால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார். ஏமா எனக்கு நகை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு அப்படின்னு அம்மாட்ட கேட்டா, ஏன் என் உயிரையும் பலனையும் வாங்குறீங்க? அந்த தாய், ஒரு பெண், ரெண்டு பெண், மூணு பெண், நான்கு பெண், ஐந்து பெண், ஐந்து பெண்ணில் இருவர் திருமணமாகிவிட்டார்கள், மீதி மூவர் இருக்கிறார்கள், மூவரும் எனக்கு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்படின்னு சொன்னா, ஏன் என் உயிரை வாங்குறீங்க? அதே நிலைதான் இந்த கைம்பெண் அந்த நடுவற்ற நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவருக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ என்ன சொல்லிட்டாரு? என் உயிரை வாங்கி கொண்டிருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஓகே அப்படின்னு சொன்னா நீதி வழங்கியிருப்பாரு.
அந்த கைம்பெண் விட மாட்டாங்க. இந்த கைம்பெண்களுக்கெல்லாம் ரொம்ப வீரியம். இந்த கைம்பெண்கள்லாம் தனியா இருக்கிறோம், இனிமேல் நமக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், கணவரை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், இந்த சொத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை இறுக்க பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த கைம்பெண் அவ விடாம மனம் தளராமல் எப்பொழுதும் அந்த நீதிபதியிடம் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அதே மாதிரி தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜப வாழ்வும் அமைய வேண்டும். நம்முடைய ஜப வாழ்வும் அமைய வேண்டும். மனம் தளராத ஜப வாழ்வு, தளராத இறை நம்பிக்கை, தளராத வேண்டுதல். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஓராண்டு, ஆண்டுகள் பல கடந்து விட்டது. மனம் தளராமல் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். இது நமக்கு பல தேவைகள் இருக்குது. அந்த பல தேவைகளில் நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். இப்போ 2 வருஷம் பசங்க படிக்கல, 2 வருஷம் படிக்கலைன்னா அந்த பேனாவே பிடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த விரலை பிடிச்சி பேனா எழுத முடியாது. ஏன்னா அந்த விரல் எல்லாம் செயலிழந்த நிலையில் இருக்கும், மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றையும் வாசித்திருக்க மாட்டாங்க, வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்கள் மனம் தளராமல் அந்த பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் மனப்பாடம் செய்யவும் திரும்ப 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 மனம் தளராமல் சொல்லி கொண்டுகிட்டே இருந்தா அது கொஞ்சம் வரும். மனம் தளர விடக்கூடாது. அதுலேயும் கடவுள் எனக்கு சக்தி தருவார், அவர் எனக்கு ஆற்றல் தருவார், அவர் எனக்கு தேவையான வேலையில் வருவார் என்ற அந்த மனம் தளரவே விடக்கூடாது. நமக்கு தேவையானது ஒன்று, நம் தந்தையும் தாயும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு அடிப்படை தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய என்னென்னமோ செய்து போராடி கொடுப்பது போல இறைவனும் நம்முடைய நேர்மையான தேவைகளை நிறைவேற்றுவார். ஆகையினால இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த கைம்பெண் அவருடைய உயிரை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் என்றால் நாமும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என்ன கொஞ்சம் என்னை கண் நோக்கி பாரும், என்னை கண் நோக்கி பாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு நீதி கிடைக்க அவள் மனம் தளராமல் அந்த நடுவரை தட்டிக்கொண்டே இருந்தது போல, உயிரையும் பலனையும் எடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் இடைவிடாது மனம் தளராது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இழப்பிலும் மனம் தளரவிடக்கூடாது, எந்த சோர்விலும் மனம் தளரவிடக்கூடாது. அதனால் இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை விட்டவங்கள்லாம் மறுபடியும் வாங்க, கடவுளை நம்பாதவர்கள்லாம் மறுபடியும் வாங்க, ஆண்டவரை நம்புங்கள், அவரை புகழுங்கள், அவருடைய மகத்தான செயல்களை எடுத்து போற்றுங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் புகழ்வேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்கிறது இன்றைய திருப்பாடல். எந்நேரமும் இறைவனுடைய புகழ்ச்சி நம் நாவில் ஒலித்துக் கொண்டே இருந்தால் அது நமக்கு ஆர்வத்தை தரும், ஒரு பழக்கத்தை உருவாக்கும், ஜெபிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கும். அத்துடன் இறை புகழ்ச்சி நமது நம்பிக்கையை கூட்டிக் கொண்டே போகும்.
நாம் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே பாடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நமது மனநிலையில் ஒரு நம்பிக்கை உருவாகும். காலையிலும் இரவிலும் எந்நேரத்திலும் இறைவனுக்கு புகழ் பாடிக்கொண்டே இருப்பது இடைவிடாது ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கும். ஆகையினால நிறைய தடைகள் இருக்கலாம், நிறைய நம்பிக்கை குறைவு, மனத்தளர்ச்சி, பிறகு ஆர்வமின்மை, இந்த பழக்கமே இல்லை. வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் நான் திருப்பலிக்கு போவேன், கிறிஸ்மஸ் ஈஸ்டர், மீதியெல்லாம் ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஆவேல் சிந்திய இரத்தத்தின் கூக்குரல் ஆண்டவரை போய் குத்திக்கிட்டே இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு. நீ என்ன செஞ்சிட்ட காயின்? உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. அவன் செத்தாலும் அவனுடைய ரத்தம் ஆண்டவரை தட்டிக்கிட்டே இருக்குது. அது போல நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் அவரை தட்டிக்கிட்டே இருக்கணும். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். இஸ்ரவேல் மக்களின் கூக்குரலுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கு. ஆகையினால அந்த மக்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் துன்பப்படுகின்ற பொழுது கடவுள் யாருனே தெரியாம சும்மா சத்தம் போடுறது, வலிக்குதே, அடிமையாக்கிட்டாங்களே, வேலை அதிகமாக்குறாங்களே, மண்ணுல மிதிக்க வேண்டியிருக்கிறதே, கூலத்தை மிதிக்க வேண்டியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூக்குரல் எழுப்புறது. அவர்கள் எழுப்பும் கூக்குரலை கேட்டேன், ஆ அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். விடுதலை பயணம் 3:7. ஆகையினால நீ கூக்குரல் இடுவாய், நீ கூக்குரல் இடுவார், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஏசாயா 58:9. ஆகையினால கூக்குரல் இடணும், விடாமல், நாள் கணக்காய், வாரக்கணக்காய், ஆண்டு கணக்காய், எந்த மண்டாட்டுக்காக, நீதிக்காக, அந்த 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 கைம்பெண் கூவி அழைத்தது போல நானும் கூவிக்கொண்டே இருக்கணும். என் கூக்குரல் ஆண்டவரிடம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். நீ கூக்குரல் இடுவா, அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். மறுமொழி தருவார். தளராதே, தளராதே, உள்ளம் தளராதே, சோர்ந்து விடாதே, அயர்ந்து விடாதே. ஆகையினால ஜெபிக்கும் போது ஆண்டவர் செவி சாய்ப்பார். அவர் நம்மை பாராமுகமாயிருப்பவர் அல்ல. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, மனம் தளர்ந்து போனவர்களே, 50 ஜெபமால சொல்லே ஒன்றும் நடக்கலை, 7 கோயில் ஏறி இறங்கியும் ஒன்றும் நடக்கலை, சிலுவப்பாத செய்தும் ஒன்றும் நடக்கல, எத்தனையோ புனிதர்களுக்கு நவநாள் வைத்தும் ஒன்றும் நடக்கல, விவிலியம் வாசிக்க சொன்னாங்க, வாஸ்து ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கவில்லை. 18 ஆண்டுகள் தான், 18 ஆண்டுகள், ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். இப்படி நிறைய கூக்குரல்கள் எல்லாம் 18 ஆண்டுகளா, 22 வருஷம் ஆச்சு திருமணமாகி, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கூக்குரல். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்று தெரியும். அதனால் தான் அவர் காலம் தாமதிக்கிறதை போல இருக்கும்,
ஆனால் அவர் காலம் தாமதிப்பவர் அல்ல. காலம் தாமதிப்பவர் அல்ல. நம்முடைய கூக்குரலை கேட்கக்கூடிய இறைவன் அவர். நம்முடைய கூக்குரலை கேட்கக்கூடிய இறைவன் அவர். ஆகையினால ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுவோம். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களையும் நினைத்து அவருக்கு புகழ் பாடல் பாடுவோம். அவர் வியத்தகு செயல்கள் செய்யக்கூடிய ஆண்டவர். நீ எந்த சூழ்நிலையில் இன்று இருந்தாலும் உனக்கு அவர் வியத்தகு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீ தட்டுகின்ற கதவு அது தவறான கதவாக இருக்கலாம். நீ வேண்டுகின்ற வேண்டல் தவறான வேண்டுதலாக இருக்கலாம். அவரை மறந்திருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். விட்டுவிடு அனைத்தையும். மீண்டும் உன்னுடைய நீதியான கூக்குரலை இடு, நீதியான மன்றாட்டை இடு. அந்த நடுவர் மக்களுக்கும் கடவுளுக்கும் பயப்படாத அந்த அநீதி நிறைந்த நடுவரே அவளுக்கு பதில் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர், உனக்கும் பதில் கொடுப்பார். ஆகவே இன்று ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பாடுங்கள், புகழ்ந்தேத்துங்கள், உங்களுடைய உற்சாகத்தை கூட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.